நான் யாருடைய நேரத்தையும் வீணாக்க இங்க விரும்பல. மக்கள் தெரிஞ்சுக்கிற வெளிப்படையான ஊராட்சி நிர்வாகம் இருக்க வேண்டும் என்னுடைய ஆசை. அதனால கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரையும் துன்புறுத்துவதற்காக இல்லை. அவர் கேட்கிற தவறு இல்ல. அந்த மாதிரி தணிக்கை இருந்துச்சுன்னா எடுத்து காமிச்சுங்க. தணிக்கை அறிக்கை இந்த கிராம சபை கூட்டத்திற்கு வரும்போது ஊராட்சி செயலர் 31 பதிவேடுகள் கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்திருக்காரா? 31 பதிவேடுகள் பேர் நான் சொல்றேன். ஊராட்சி செயலாளர் திரு செல்வம் அவர்கள் தயவு செய்து பதிலளிக்கவும். கிராம சபைக்கு வரும்போது 31 பதிவேடுகள் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சட்டம் இருந்தா சட்ட பிரிவை சொல்லலாம். எனக்கு அவர் கேட்கறது சரியான கேள்விதான். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அந்த 31 பதிவேடுகள் கிராம சபை நடக்கும் போது தொட்டியம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 16 துறை அலுவலர்கள் கலந்துக்கணும். இங்க வந்திருக்காங்களா 16 துறை அலுவலர்கள்? கிராம சபை நடக்கும் பொழுது இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 16 துறை அலுவலர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஊராட்சி நடைமுறை சட்டம் சொல்லுது 1994. வந்திருக்கிறார்களா? எந்தெந்த துறையிலிருந்து வந்திருக்காங்க? மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உணவு வழங்கல் துறை, 16 துறை வரணும். வந்திருக்காங்களா சொல்லுங்க சார். மதிப்பிற்குரிய வட்டார வழங்கல்கள் தயவு செய்து பதிலளிக்குமாறு தொட்டியம்பட்டி மக்கள் சார்பாக, பஞ்சாயத்து மக்கள் சார்பாக, 8 பகுதிகளின் மக்கள் சார்பாக, மக்கள் பாதை இயக்கம் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கேன். ஊராட்சி செய்வர் அவர்களுக்கு தொட்டியம்பட்டி பஞ்சாயத்தில் 2018-2019 ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கை வரவு 55,94,667 ரூபாய், செலவு 44,2,724 ரூபாய். இந்த 2018-2019 வரவு செலவு அறிக்கையை ஊராட்சி செயலர் இங்கு பொதுமக்கள் முன்பாக காண்பிக்க முடியுமா? சார் எல்லாமே நீங்க காட்டணும் சார். கிராம சபைன்றது எதுக்கு? மக்கள் முன்னாடி வெளிப்படையாக வரவு செலவு அறிக்கையை காட்டணும். அதுக்காக தான் இந்த கிராம சபை. வேற எதுக்காகவும் இல்லை. மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்காகவும், மக்களுடைய நலப்பணிகளுக்காகவும், மக்களுடைய குறைகளுக்காகவும் தான் இந்த கிராம சபை. சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு இணையான கிராம சபை. இதுல நீங்க கலந்துக்கணுமா இல்லையா, நீங்க கொண்டு வரணுமா இல்லையா? மதிப்பிற்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் இப்பதான் பொறுப்பேற்றிருக்காரு. நான் அவரை எந்த கேள்வியும் கேட்க முடியாது, ரைட்டுங்களா? கடந்த 4 வருஷமா இங்க ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல. ஊராட்சி தொட்டியம்பட்டி பஞ்சாயத்து உங்க கண்ட்ரோல தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் உங்களையும் மதிப்பிற்குரிய வட்டார வழங்கல் அலுவலையும் தான் கேள்வி கேட்க முடியும். நீங்களும் அவரும் தான் பதில் சொல்லணும். பொன்னமராவதி பிளாக், பொன்னமராவதியில மொத்த வரவு 8,30,49,961.90 ரூபாய். செலவு 7,77,89,839 ரூபாய். இது 2018-2019 பொன்னமராவதி ஒன்றியத்திற்கான வரவு செலவு அறிக்கை. நான் இது ஃபுல்லா படிச்சுன்னா ரொம்ப லேட் ஆகும். மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் மதிப்பிற்குரிய ஒன்றிய பெருந்தலைவரும் வேற ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் பதில் சொல்லிட்டீங்கன்னா இதை நம்ம டீட்டெயிலா உட்காந்து பேசிக்கலாம். பின்னாடி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வட்டார வழங்கல் அலுவலர் இந்த கடந்த சமூக தணிக்கையில மட்டும் 3,24,677 ரூபாய். தமிழ்நாடு இஷ்யூ 3,88,99 நிதி கையாடல் நடந்திருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. மதிப்பிற்குரிய வட்டார வழங்குவதற்கு இதை சொல்றேன். அடுத்து தமிழ்நாடு இஷ்யூ 3,88,881 பினான்சியல் மிஸ் அப்ரோபிரியேஷன் 60,647 ரூபாய் பணம் கையாடல். ஸ்டேட்டஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு ஆன்லைன்ல. தமிழ்நாடு இஷ்யூ 3,88,55 ப்ராசஸ் வயலேஷன் நிதி கையாடல் நம்பர் 4 NMR ஓவர் ரைட்டிங் செக் ஓவர் ரைட் பண்ணிருக்காங்க. அதுல கையாடுனது 1,11,390 ரூபாய். கடந்த 4 இதை நான் ஃபுல்லா படிச்சேன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும். கடந்த 4 என்ன மாதிரி செக்கே கிடையாது. 2018 சார் சமூக தணிக்கை. நான் இப்ப சொல்றேன், இப்ப தலைவர் சார்பா இவர் கேட்ட அத்தனை கேள்விக்கும் இப்பதான் நாங்க பொறுப்பேற்றோம். அடுத்த கூடத்துல அம்புடு பதிவு இங்க இருக்கும், ஓப்பன்ல தூக்கி போடுவேன். எல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா அவர் இவ்வளவு கேட்கும் போது நீங்க எல்லாம் பதிவு வச்சு டக்கு தூக்கி போடணுமா இல்லையா? அதாவது இதுல என்ன தவறு இல்லைங்கிறது தெரிஞ்சு போட்டா தெரிஞ்சிட்டு போகுது. யாரு காரணங்கிறது தெரிஞ்சு போகுது. சமூக தணிக்கை பொறுத்த வரைக்கும் 4 வயல அதுல வந்து தடுக்கை தடை ஏற்படுத்துறாங்க. இதுல வந்து மத்திய கவர்மெண்ட்ல இருந்து அந்த காசு தொடர்புடைய பயனாளியுடைய கணக்குல ECS எல்லாம் ஏறுது. இதுல முறைகேடுன்னு சொன்னா
ஒரு தர 100 நாளைக்கு மேல வேலை கொடுக்கல அப்படிங்கிறப்ப ஒரு குடும்பத்துல 100 நாள் கொடுக்கணும். அப்ப அந்த குடும்பத்துல தவறா அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு 125 நாளைக்கு மேல வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த 25 நாள் சம்பளம் கொடுத்தத எக்ஸஸ் பேமெண்ட் எழுதுறாங்க. நான் எக்ஸஸ் பேமெண்ட் பத்தி பேசவே இல்லை சார். அதுல நீங்க சொல்ற நாலு காட்டத்துல அந்த நிறைய விதிமுறைகள் யாருக்கு தெரியும்? பினான்சியல் டிவியேஷன் அப்படின்னா நிதி இழப்புன்னு அர்த்தம், பினான்சியல் மிஸ் அப்ரோபிரியேஷன் அப்படின்னா நிதி கையாடல் அர்த்தம். இந்த ரெண்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் வேற எதை பத்தியும் பேசல. நிதி கையாடல் அல்லது நிதி இழப்புங்கிறதுக்கு அவங்க சொல்ற விஷயம் வெளிவிசைக்கு காசு போகுது. அப்ப அந்த காசு கூட போறதை எதுவுமே நம்ம இது பண்ண முடியாது. உங்களை வெளிப்படையா சொல்லுங்க சார், நான் கேக்குறேன் சொல்ல. இது மக்களுடைய வரிப்பணம் சார், இது பட்டியம்பட்டி பஞ்சாயத்து மக்களுடைய வரிப்பணம். கிட்டத்தட்ட ஒரு 39,47,532 ரூபாய்க்கு நிதி கையாடல் நடந்திருக்கு இந்த 2018-19 ஆண்டுல. இது வரைக்கும் அந்த ஃபைல நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்க. 2017 நடந்த சமூக தணிக்கை அறிக்கைக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கல. 2018 5ஆம் மாதம் 5ஆம் தேதி நடந்த சமூக தணிக்கைக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கல. 27/9/2019 நடந்த சமூக தணிக்கை நடவடிக்கை எடுக்கல. எந்த சமூக தணிக்கை அறிக்கை நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க? சமூக தணிக்கைக்கு தனியா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில சமூக தணிக்கை தடை நீக்க கூட்டம்னு ஒரு நடக்குது. அந்த கூட்டத்துல கொண்டு போய் இந்த என்ன அதாவது என்எம்ஆர் ஓவர் ரைட்டிங் சொன்னா அந்த வேலை தெரியாத வேலையை பாக்குற ஒரு பணத்துல போறப்பெல்லாம் வேலை பாக்குறாங்க. அந்த என்எம்ஆர்ல அவங்க வந்து லேட்டா வந்துட்டாங்கன்னா ஆப்ஷன் போட்டு திருப்பி இண்டு பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அதிகப்படியா வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அது தணிக்கையில எழுதுற இழப்புக்கு நாங்க வந்து அதுக்கு பதில் கொடுத்து அது வந்து மாவட்ட ஆட்சி தலைமையில ஒரு கூட்டம் நடக்கும். இன்னும் இது வந்து எலெக்ஷன் நடந்ததுனால பாராளுமன்ற எலெக்ஷனும் அடுத்தால தொடர்ந்து உள்ளாட்சி எலெக்ஷன் வந்ததுனால நம்ம மாவட்டத்தில் இந்த சிறப்பு இந்த சமூக தணிக்கையான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடக்கலை. இப்போ நடக்கிறது சொல்லியிருக்காங்க 30ஆம் தேதி நடத்த போகிறோம். அப்போ இந்த பாராளுமன்றம் வைப்போம். இது மக்களுக்காக 2018-19 செலவு செய்த விவரம். திருமேனி கண்மாய் கண்மாய் கருவேல மரம் அளிப்புக்கு 3,26,144 ரூபா செலவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லையான்றத மக்கள் முடிவு பண்ணிக்காங்க. 2018-19 இப்ப இந்த சமூகத்தினைக்கு இருந்துச்சு நானே பாத்தீங்கன்னு சொல்லுவேன். அதுதான் தாழ்மையான வேண்டுகோள். கிராம சபை என்பது அறிக்கைகளை கொண்டு வந்து வரவு செலவு கணக்குகளை கொண்டு வந்து மக்களிடம் வெளிப்படையாக வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்து அதற்கான ஒப்புதல் பெற வேண்டிய கிராம சபை. இன்னைக்கு நடக்கிறது கிராம சபையான்னு மக்கள் முடிவு பண்ணட்டும். சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு குடும்பத்துக்கு 100 நாள்ங்கிறது வந்து இப்ப ஒரு கூடுதல் அவங்க வேலை பார்த்தாங்கன்னு சொல்லுங்க, அந்த அது பூரா அதுல எழுதுவாங்க. அந்த பணம் பூரா இப்ப நம்ம தவறு செஞ்ச மாதிரியே தெரியும். ஆனா அவங்க காசு வாங்கிப்பாங்க. பாட்டி இது நம்ம கைக்கு இந்த காசே வராது, அவங்க பாட்டிக்கு போயிடும். ஆனா அவங்க வந்து அது தப்பு செஞ்ச மாதிரி ஒரு போட்டது, அதை வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். அவங்க கேட்கும் போது நம்ம அது இருந்துச்சுன்னா தெளிவு இந்த வகையில் அந்த பிரச்சனை ஆயிருக்குங்கிறது நம்ம சொல்லணும்.